வணக்கம் முருகேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் சுச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னென்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு 50% ஆனுவல் ரிட்டர்ன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வருடத்துக்கு வருடம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 50% ஆனுவல் ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கான உதாரணம் வந்து இப்போ ஒன்று காமிக்கிறேன். இது வந்து கோதம் கேபிட்டல் அப்படிங்கிற ஜாயல் கிரீன் பேலட் அப்படிங்கிறவர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதோடய ரிட்டர்ன் தான் இது. அவர் அந்த சமயத்தில் யூஸ் பண்ண மெத்தடு வந்து ஸ்பெஷல் சுச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்குவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விதமாக வந்து பிரிக்கலாம். ஒன்று ஸ்பெஷல் சுச்சுவேஷன், ரெண்டாவது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங், மூணாவது குரோத் இன்வெஸ்டிங். சில பேர் வந்து வேல்யூ ப்ளஸ் குரோத்தை இணைச்சி அது ஒரு மாதிரி இன்வெஸ்டிங், அதாவது வேல்யூவும் குரோத்தும் ரெண்டுமே பார்த்து பண்ணுவாங்க. இப்போ வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஆரம்பத்தில் வாரன் பஃபெட் வேல்யூ இன்வெஸ்டர், அதுக்கப்புறம் வந்து குரோத்தையும் கொஞ்சம் இணைச்சி தான் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ குரோத்தும் ரெண்டும் நல்லா பார்த்து பண்ணது வந்து பீட்டர் லிஞ்ச் அப்படிங்கிறவர். இந்த ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் ஒரு ரொம்ப ஒரு அதிகமான ஒரு திறமையானவர், ரொம்ப கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாயல் கிரீன் பிளேட். அவர் எழுதின ஒரு புக்கு ஒன்று இருக்குது, யூ கேன் பி அ ஸ்டாக் மார்க்கெட் ஜீனியஸ் அப்படிங்கிற புக்கு. அந்த புக்கு அவங்களால படிக்க முடிஞ்சால் படித்து பாருங்கள். அதில் வந்து ஸ்பெஷல் சுச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒவ்வொன்றும் எப்படி பண்ண அப்படிங்கிறத ரொம்ப ஒரு எக்ஸ்பிளைன் வந்து ரொம்ப விரிவாகவே பண்ணியிருப்பார். அவர் மேக் பண்ண ப்ராஃபிட்டு தான் இது, ப்ளஸ் 50% ப்ராஃபிட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வாரன் பஃபெட்டும் ஆரம்ப காலத்தில் வந்து அவர் 50% ப்ராஃபிட் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்லே பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பீட்டர் லிஞ்சும் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து 50% ப்ராஃபிட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் பீட்டர் லிஞ்சு வந்து சொல்கிறாரு அவனால் ஏன் பண்ண முடியல, வாரன் பஃபெட் ஆரம்பத்தில் ஏன் பண்ணார், அதுக்கப்புறம் ஏன் பண்ண முடியல. இவரும் இப்போ வந்து கோதம் இப்போ ஒரு அதாவது ஜாயல் கிரீன் பிளேட்டும் ஒரு பண்டு இப்போ நடத்திட்டு இருக்கிறாரு, ஆனால் இப்போ வந்து 50% ரிட்டர்ன் வந்து பண்ண முடியாது. அதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வாரன் பஃபெட் ஆரம்பத்தில் பண்ணதுக்கான காரணம் அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுற மணி வந்து ரொம்ப ஸ்மால். இதே வந்து ஜாயல் கிரீன் பிளேட்டும் ஆரம்பத்தில் பண்ண காரணம் வந்து அவர் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மணி வந்து, அதாவது இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப குறைவு. அதனால தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 50% பணத்தை திரும்ப வந்து ஒரு 5 வருஷத்துலேயே கொடுத்துருப்பார். இன்வெஸ்ட் பண்ண பணத்தில் 50% பாதி பணத்தை வெளியேற்றுட்டு திரும்ப பாதி பணத்தை வச்சு தான் திரும்ப பண்ணியிருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பணம் அதிகமாக போகும்போது ரொம்ப, அதாவது 100 கோடி 500 கோடி இந்த மாதிரி 1000 கோடின்னு அவங்க போகும்போது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சிறிய ஒரு, அதாவது சின்ன நிறுவனங்கள், அதாவது மார்க்கெட் கேப் சின்ன மார்க்கெட் கேப் உள்ள நிறுவனங்கள்லாம் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க முதலீடு பண்ணுற பணம் அதிகம், மார்க்கெட் கேப் சின்னதாக இருக்கும்போது இவங்க இன்வெஸ்ட் பண்ண போனாங்கனாவே அந்த அங்கே ப்ரைஸ் வந்து புஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் யார் ரீட்டைல் இன்வெஸ்டர், ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு நல்லா நம்ம இன்வெஸ்டிங் பற்றி நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து எல்லாத்தையும் விட அதிகமாக, அதாவது நம்ம குறைஞ்ச அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு குறைஞ்ச நம்ம என்கிட்ட நீ ரீட்டைல் இன்வெஸ்டர்னால் நம்மகிட்ட பெருசாக ஒன்றும் அமௌண்ட் இருக்க போகிறதில்ல, சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு இன்வெஸ்டரை விட நம்ம அதிகப்படியான ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸ்பெஷல் சுச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா என்னென்னா, அதாவது ஸ்பெஷலான இது, அதாவது குரோத்து வேல்யூ இதெல்லாம் பார்க்காம ஒரு கம்பெனி வந்து ஸ்பின் ஆஃப் பண்ணும்போது, அதாவது டீமர்ஜ் பண்ணும்போது அங்கே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுறது. பெரும்பாலும் ஸ்பின் ஆஃப் பண்ணோம்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் பண்ணால் அது வந்து ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியாக அந்த புத்தகத்தில் தனியாக விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், அதை படிச்சிங்கன்னா புரியும். பார்சியல் ஸ்பின் ஆப்பு அப்படிங்குவாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு யூனிட்டை மட்டும் ஒரு கம்பெனிலேருந்து ஸ்பின் ஆஃப் பண்ணுறது, ரைட் இஷ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்து ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்குவாங்க, அதாவது
ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கம்பெனி பேடாக போயிருக்கும், அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான சில திட்டங்கள் போட்டு பண்ணுறது. அசட் சேல்ஸ் பண்ணுவாங்க. பேடு ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் இப்போ ரெண்டு மூணு கம்பெனிகள் இருக்கும், அதில் ஒரு நிறுவனங்களை வந்து அதாவது நஷ்டம் செஞ்சிட்டு இருக்கான், அந்த இதை வந்து சேல்ஸ் பண்ணோடனே அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டுக்கு வரும். அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் சொல்லணும் அப்படின்னா, எஸ் பேங்கில் லாஸ்ட்டாக நடந்தது. எஸ் பேங்கில் ரெண்டு மூணு வீடியோவிலே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ரெண்டு மூணு வீடியோவிலே நான் சொன்னது என்ன அப்படின்னா, எஸ் பேங்க் வந்து புக் வேல்யூ வந்து ஜீரோ பக்கமாக போயிடுச்சு. மற்ற எல்லா பேங்கும் வந்து, அதாவது ஆரம்பத்திலே நான் சொன்னது, எல்லா பேங்கும் அதாவது எஸ்பிஐ வந்து வெறும் ₹2 உள்ள பேச சொல்லி ஷேருக்கு வெறும் ₹10 தான் ஒரு ஷேருக்கு ப்ரீமியம் கொடுத்து, ₹8 ப்ரீமியம் கொடுத்து ₹10க்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் அதுக்கு மேலே போனால் இன்வெஸ்ட் பண்ணுறதில் பெஸ்ட்டாக இருக்காது. ஒரு சமயம் அதுக்கு கீழே ₹5 ₹6 அந்த சமயத்தில் வந்தது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க, அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ₹5 ₹6 வரும்போது நம்மளை மாதிரி சின்ன இன்வெஸ்டர் தான் பண்ண முடியுமே ஒழிய, பெரிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டு பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோலாம் வந்து வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பண்ண முடியாது. என்ன காரணம்னா, அமௌண்ட்டு ரொம்ப சின்ன அமௌண்ட்டு, இப்போ அவங்க கெப்பாசிட்டி அவங்களோட சைஸ் பெருசுனால இன்வெஸ்ட் பண்ண வரும்போதே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக போக வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் எஸ் பேங்க் அந்த ரெண்டு மூணு வீடியோ பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன். ₹10 கீழே வந்தால் வாங்குங்க, அதாவது ₹5 ₹6 அந்த சமயத்தில் வாங்குங்க, நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் சொன்ன மாதிரியே அந்த சமயத்தில் அந்த விலைக்கு வந்துட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து 60-70-80 வரையும் போச்சு. இப்போ நீங்கள் ஒரு ₹10 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் எத்தனை மடங்குன்னு பாருங்கள். இதுதான் ஸ்பெஷல் சுச்சுவேஷனுங்கிறது, ஓகேங்களா? அதாவது இது வந்து என்ன, இது ரீஸ்ட்ரக்சரிங், எஸ் பேங்கில் நடந்தது ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்குவாங்க. அதாவது ஏற்கனவே ரொம்ப பேடு நிலைமைக்கு போன கம்பெனியை வந்து திரும்ப மீட் வர்றதுக்கான ஒரு பிளான் கொடுத்துருந்தாங்க. அந்த பிளான்லாம் நம்ம வந்து மீடியாவில் வர்றது படித்து பார்த்தோம்னாவே தெரியும். அந்த நிறைய அதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். புக் வேல்யூனா என்னன்னு தெரியணும். அது ஏனால் நான் ₹5 ₹6 வரும்போது வாங்கினோம், அதுக்கு மேலே போனால் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதாவது ₹20 ₹30 ₹40 போய் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த சமயத்தில் வாங்கியிருந்தாலும் கூட அதுக்கு மேலேயும் போச்சு. ஏன் அதனால் போச்சு அப்படின்னா, வேல்யூ வேறு, ப்ரைஸ் மூவ் ஆகிறது வேறு. வேல்யூ வந்து அந்த ஸ்டாக்குக்கு வந்து ₹10 தான், ஏன்னா எஸ்பிஐ வந்து ₹10 தான் நாங்கள் அந்த ஸ்டாக்கு வாங்குவோம் அப்படின்ட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் அந்த விலைக்கு வாங்கலாம், அது கம்மியாக கழிச்சா வாங்கலாம். ஆனால் அதை விட அதிகமாக கொடுத்து 30-40 கொடுத்து வாங்கிறது அந்த கம்பெனி வந்து இன்னும் லாபத்துக்கு கொண்டுட்டு வந்தால் தான் ப்ராஃபிட்டை வந்து அவங்க லாபம் இந்த இது உள்ள எல்லா கேபிட்டலும் உள்ளே வந்து இதுக்கு மேலே லாபம் சம்பாதிச்சு அது லாபத்துக்கு வரும்போது தான். அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டி வந்து, அதாவது ஷேர் ஹோல்டரோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டரோட இதுவும் டைலூஷன் ஆகும். அப்படிங்கும்போது ஒரு ஷேர் சம்பாதிக்கிற பணமும் லாபத்துக்கே வந்தாலும் ஒரு ஷேர் சம்பாதிக்கிற பணமும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் 30-40-50 ஒரு நல்ல ஒரு எஸ் பேங்கை பொறுத்தளவு நல்ல வேலை, ஓகேங்களா? அதனால் அதில் இருந்தாங்கன்னா யாராவது விற்க முடியாது, விற்றுட்டு கூட வந்துடலாம். ஆனால் விற்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ₹10 எஸ் பேங்கை பொறுத்தளவு என்ன, கொஞ்சம் வாங்கினோம்னா எப்படி ஒரு ₹5 ₹10 விலை ஏற அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் நான் ₹5 ₹6 வந்தால் வாங்க சொன்னேன். அது வந்து ஸ்பெஷல் சுச்சுவேஷனுக்கான ஒரு உதாரணம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பெஷல் சுச்சுவேஷன் வச்சு மணி மேக் பண்ணலாம். முடிஞ்சால் அந்த நான் இப்போ சொன்ன அந்த யூ கேன் பி எ ஸ்டாக் மார்க்கெட் ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு இருக்குது, அதை படிங்க, அது நல்லாயிருக்கும். நம்ம வந்து நான் 50% இது மாதிரி ரிட்டர்ன் மேக் பண்ண முடியாட்டியும் 30% 35% ரிட்டர்ன் கண்டிப்பாக மேக் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் கொஞ்சம் பணத்தை குறைச்சிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.